வெல்கம் டு இப்போ சோசியல் சயின்ஸில் ஒரு முக்கியமான டாப்பிக் வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்திய வரலாற்று நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் எந்தெந்த வரலாற்று நூல்களை யார் யார் எழுதுனா அல்லது யார் யார் படைச்சா அப்படின்றத இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஷார்டட்ஸ் மூலமாக உங்களோட ஷேர் இந்த எக்ஸாம் வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் எந்த நோக்கங்களுக்காகவும் கிடையாது ஒன்று மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இண்டிகா மெகஸ்தனிஸோட நூல் இண்டிகா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேகம் மேகம் இருக்கிறப்ப தான் இடி இடிக்கும் இண்டிகாவில் இருக்கக்கூடிய இடி இடிக்கும் மேகம் வந்தால் தான் இடி இடிக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாபர் பாபர் எழுதுனது பாபர் நாமா பாபர் பாபர் நாமா பேர்லேயே இருக்குது அதனால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அபுல் பாசல் அபுல் பாசலோட புத்தகங்கள் அல்லது நூல்கள் எது அப்படின்னா அக்பர் நாமா ஐனி அக்பரி அக்பர் நாமா ஐனி அக்பரி இது அபுல் பாசலோட நூல்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அபுல்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யார் மேல ரொம்ப பாசமா இருப்பார்னா அக்பர் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அபுல் ஆவர் அதையும் அதையே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆண் வந்துட்டு அபுல் பாசல் அபுல் வந்து யார் மேல பாசம் பாசல் பாசமா இருப்பார்னா அக்பர் மேல வந்து ரொம்ப பாசமா இருப்பாரு அக்பர் நாமா ஐனி அக்பரி நெக்ஸ்ட்டு மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மனோட நூல் வந்து என்னதுன்னா மற்ற விலாச பிரகடனம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகடனம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மகேந்திரவர்ம பாகுபலி இந்த பாகுபலி படத்தில் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் அதாவது பிரகடனம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பதவி பிரமாணம் ஏற்கிறப்ப நிறையா மத்தளங்கள் முழங்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மற்ற விலாசம் மத்தளங்கள் முழங்கும் எப்பன்னா மகேந்திரவர்ம பாகுபலி வந்து பதவி பிரமாணம் ஏற்கிறப்ப மத்தளங்கள் முழங்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பிரம்மகுப்தர் பிரம்மகுப்தரோட நூல் பிரம்ம சித்தாந்தம் பிரம்மகுப்தர் பிரம்ம சித்தாந்தம் பிரம்ம பிரம்ம இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கல்ஹன் ஹல் ஹனர் ஹல்ஹனரோட நூல் வந்து என்ன அப்படின்னா ராஜதரங்கணி ராஜதரங்கணி ஹல் ஹனரோட புத்தகம் அல்லது நூல் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கல் எடுத்து மரத்தில் இருக்க கனியை எரிஞ்சாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது கல்லுலேயே வந்து என்னன்னா ராஜாவுக்காக ஒரு சிலை வந்து செய்யப்பட்டிருக்கு கல்லுலேயே யாருக்கு ஒரு சிலை செஞ்சாங்கன்னா ராஜாவுக்காக கல்ஹனர் அது யாரோ யார் எழு அவர் எழுதின புத்தகம் வந்து ராஜா தரங்கணி நெக்ஸ்டு தண்டிப்புலவர் தண்டிப்புலவர் அவரோட புத்தகம் காவிய தரிசனம் தண்டிப்புலவர் காவிய தரிசனம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காவியாவை போய் பார்த்தா அவங்க தண்டிக்கப்படுவாங்க காவியாவை பார்த்தா அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு புத்தகமும் இருக்குது தண்டிப்புலவருக்கு தண்டி அலங்காரம் தண்டிப்புலவருக்கு இன்னொன்று இருக்குது தண்டி அலங்காரம் தண்டின்னு இருக்கறனால நம்ம தண்டிப்புலவர் நம்ம அதை எழுதியேறலாம் அந்த காவிய தரிசனத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் காவியாவை பார்த்தாலே என்னென்னா தண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் காவியாவை பார்த்தாலே தண்டிப்பாங்க தண்டிப்புலவர் காவிய தரிசனம் நெக்ஸ்ட்டு சாணக்கியர் சாணக்கியரோட நூல் வந்து அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் சாஸ்திரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சாணம் இப்போ வந்து எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர் பண்பாட்டு முறைகள் வந்து நிறைய வந்து இப்ப பின்பற்றணும் அப்படின்றத மாதிரி சொல்றாங்க அதில் ஒன்று தான் வந்து சாணம் வாசலை தெளிக்கிறது வந்து எதுக்காகனா அது வந்து ஒரு சாஸ்திரம் கிடையாது அது வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு நம்ம இப்போ சொல்றாங்க ஆனா அதுவும் உண்மையான வழக்கம் அப்போ சாணம் வந்து என்ன அப்படின்றது ஒரு சாஸ்திரம் கிடையாது அது வந்து ஒரு கிருமி நாசினி அது வந்து ஒரு சாஸ்திரமா கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கலாம் சாணம் சாஸ்திரம் நெக்ஸ்ட் ஹேமச்சந்திரர் குஜராத்தின் வரலாறு ஹேமச்சந்திரர் குஜராத்தின் வரலாறு இது எப்படி வச்சுக்கலாம்னா ஹேமா வந்து சந்திரனை பார்க்க ராத்திரில வெளியே வருவா ஹேமா சந்திரனை பார்க்கணும்னா ராத்தி குஜராத்தி இருக்குள்ள ராத்திரில வெளியே வருவா ஹேம சந்திரர் சந்திரனால எப்ப வரும்னா இரவு நேரம் ராத்திரியில தான் வெளியே வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் துளசி தாசர் துளசி தாசர் ராமசரிதமானஸ் துளசி தாசர் இது எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா ராமருக்கு வந்து என்னன்னா எந்த மனம் ரொம்ப பிடிக்கும்னா துளசி மனம் தான் ரொம்ப பிடிக்கும் துளசி மனம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா ராமருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ராமசரித மானஸ் துளசிதாசர் ராமசரித மானஸ் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் அசுவகோசர் அசுவகோசரோட புத்தகங்கள் புத்த சரிதம் சூத்திர அலங்காரம் அசுவகோசரோட புத்தகங்கள் புத்த சரிதம் சூத்திர அலங்காரம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா புத்தருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு விழா வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டு கோஷம் போடுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கோஷம் எப்போ போடுவாங்க அசுவகோஷர் வந்து எப்போ கோஷம் போடுவாங்கன்னா புத்தருக்கு வந்து விழான் வரப்ப அலங்காரம் பண்ணிட்டு கோஷம் போடுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அமுக்த மல்யா கிருஷ்ண தேவராயர் அமுக்த மல்யா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிருஷ்ணரோட மாலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பெரிய மாலை போட்டிருப்பாரு மாலையான்றது மாலை யாருக்கு வந்து பெரிய மாலை போட்டிருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணர் தான் வந்து என்னன்னா பெரிய மாலை போட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் விசாக தத்தர் விசாக தத்தரோட நூல் வந்து முக்தா ராட்சசம் விசாக தத்தர் மு முக்தா ராட்சசம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராட்சசம் ராட்சசன் படத்தில் வரக்கூடிய அந்த வில்லன் வந்து எப்படி இருப்பேனா ஒரு வயசான மாதிரி தான் காட்டுவாங்க அப்ப தத்தர் அதாவது தாத்தா மாதிரி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம் விசாக தத்தர் யாருன்னா ராட்சசன் படத்தில் வரக்கூடிய அந்த வில்லன் வந்து தத்தர் தாத்தா மாதிரி பெரிய ஒரு வயசான ஆள் மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் விசாக தத்தரோட நூல் முக்தா ராட்சசம் நெக்ஸ்ட் கங்கா கங்கா கங்காதேவியோட நூல் வந்து மதுரா விஜயம் கங்காதேவி மதுரா விஜயம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கங்காதேவி அல்லது மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய சாமி வந்து என்னென்னா மீனாட்சி அம்மன் அதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா கங்காதேவின்னு இன்னொரு பேர் இருக்கு நம்ம படிக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் கங்கா தேவி மதுரா விஜயம் அல்லது அப்படின்னா மதுரையில் வந்து வைகை ஆறு ஓடுது அங்கே வந்து அதே மாதிரி கங்கை ஆறு ஓடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மதுரா கங்காவுன்னா என்னதுன்னா மதுரா நெக்ஸ்ட் ஜெயதேவர் ஜெயதேவரோட நூல் வந்து கீதா கோவிந்தம் ஜெயதேவர் கீதா கோவிந்தம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அஹ் நமக்கு ஜெயம் கிடைக்குதோ அப்படிலாம் வந்து என்னன்னா கோவிந்தா கோவிந்தான்னு வந்து புகழ் வந்து சூட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஜெயதேவர் ஜெயம் கிடைச்சா கோவிந்தா கோவிந்தான்னு புகழாரம் சூட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏற்கனவே முன்னாடி ஒரு நூல் வந்து பார்த்தோம் கோவிந்தம் எதுக்கு பார்த்தோம்னா புத்த சரிதம் புத்தரை பற்றி நம்ம வச்சு பார்த்தோம் அதை இதையும் குழப்பிக்காம நம்ம படிச்சுக்கணும் எதுக்குன்னா அசுவ கோஷர் கோஷம் எப்போ போடுவாங்கன்னா புத்தருக்கு வந்து புத்தருக்கு ஏதாவது ஒரு பண்டிகைனா அலங்காரம் பண்ணி கோஷம் போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதையும் இதையும் வந்து குழப்பிக்காமல் படிச்சுக்கணும் இது வந்து என்னன்னா ஜெயம் வந்தால் கீதா கோவிந்தம் ஜெயம் வந்தால் கோவிந்தா ம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் சந்த் பரிதை சந்த் பரிதை பிரித்திவிராஜ் ரசோ சந்த் பரிதை பிருத்திவிராஜ் ரசோதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டாலே இந்த காலத்தில் வந்து என்னன்னா பிரிவு தான் ஏற்படுது பிரித்திவி பிரிவு ஏற்படுது சின்ன சந்தேகம் வந்தாலே சந்த் சந்தேகம் வந்தாலே பிரிவு தான் ஏற்படுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பிர்தௌசி பிரிதௌசி ஷானாமா பிரிதௌசி ஷானாமா நம்ம பார்த்தோம் சின்ன சந்தேகம்னாலே பிரிவு ஏற்படுது அந்த மாதிரி பிரிதௌசி பிரிவு வந்துட்டா என்ன செய்கிறாங்கன்னா பேசாம இருக்காங்க பே பே ஷா அப்படின்னு நம்ம ஞாபகிக்கலாம் பேசாம இருக்காங்க பிரிதோசி பிரிஞ்சுட்டா பேசாமல் இருக்காங்க அதான் ஷானாமா நெக்ஸ்ட் விஷ்ணு சர்மா விஷ்ணு சர்மாவோட நூல் வந்து என்னதுன்னா பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணு சர்மா பஞ்சதந்திர கதைகள் பஞ்சதந்திர கதைகள்ல வந்து என்னன்னா யார் ரொம்ப ஆர்வமா இருப்பா அப்படின்னா விஷ்ணுன்றவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அல்லது விஷ்ணுவை பற்றின கதைகள் தான் பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் விஷ்ணு கிருஷ்ணர்னா மாலை வந்து பெருசா இருக்கும் விஷ்ணு விஷ்ணு அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள் கிருஷ்ணானா மால்யா நெக்ஸ்ட்டு கிருஷ்ணானா வந்து பஞ்சதந்திர கதைகள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு சரகர் சரகரோட நூல் வந்து எதுனா சரக சம்ஹிதா சரகரோட நூல் சரக சம்ஹிதா சரகர் சரக சம்ஹிதா பேர்லேயே இருக்குது ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வசுமித்திரர் வசுமித்திரர் மகாவிபாஷம் வசுமித்திரர் மகாவிபாஷம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வசு வசு நடிக்கிற படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய இருக்கும் பாசமா சென்டிமெண்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆரிய பட்டரோட நூல் ஆரிய பட்டியம் ஆரிய பட்டியம் இதுவும் பேர்லயே இருக்கு ஆரிய ஆரிய நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனர் நாகார்ஜுனர் பிரம்மசூத்திரம் மத்திய சூத்திரம் நாகார்ஜுனர் பிரம்மசூத்திரம் மத்திய சூத்திரம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாகம் நாகத்துக்கிட்ட போகணும்னாலே என்னென்னா ஏதாவது ஒரு சூத்திரங்கள் அதாவது மந்திரம்ன்ற மந்திரங்களை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா நாகம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மந்திரங்களை சூத்திரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சூத்திரங்கள் படித்தாலே நாகங்கள்ட்ட இருந்து நம்ம தப்புச்சரலாம் அல்லது நாகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னா சூத்திரங்கள் தெரிஞ்சவங்களும் அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹர்ஷர் ஹர்ஷருக்கு வந்து எந்தெந்த நூல்கள் எழுதினார்னா நாளந்தா ரத்னாவளி பிரியதர்சிகா நாலந்தா ரத்னாவளி பிரியதர்சிகா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹர்ஷர் வந்து நான் ஹர்ஷர்னு யாரோ ஒருத்தவங்க ஹர்ஷன்னு ஒருத்தவங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறப்ப பிரியதர்சிகா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அதனால ரத்தத்தோட வழியும் வந்திருக்கு ரத்தத்தோட வழியும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஹர்ஷருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் பிரியதர்சிகான்னு ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் வந்து என்ன ரத்தத்தோட வழியும் வந்திருக்கு யாருக்குன்னா ஹர்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பானப்பட்டர் பானப்பட்டரோட நூல் வந்து எதுனா காதம்பரி ச சாந்தி சகிதம் ஹர்ஷ சரிதம் பானப்பட்டர் காதம்பரி சாந்தி சகிதம் ஹர்ஷ சரிதம் இது பாணப்பட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹர்ஷருக்கு வந்து நாலந்தா பிரியதர்சிகா ரத்னாவளி ரத்தம் யாருக்கு வந்துச்சு ஹர்ஷருக்கு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹர்ஷர் வந்து என்னென்னா ஒரு வந்து ஒரு சாந்தமாகறாருன்னு சண்டைனால சாந்தமாகிட்டு ஒரு காகிதத்தில் வந்து என்னென்னா ஒரு பட்டை மாதிரி அது என்ன சொல்கிறது ஒரு பட்டயம் மாதிரி எழுதி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பட்டர் ஒரு பட்டயம் வந்து எழுதி பட்டயம் அது யாருதுன்னா ஹர்ஷர் வந்து என்னன்னா கோபம் இல்லாதப்ப சாந்தி அமைதியாக இருக்கிறப்ப ஒரு காகிதத்தில் எழுதினதான் அந்த பட்டயம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பானப்பட்டர் காதம்பரி சாந்தி சைதம் ஹர்ஷ சிதம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் காளிதாசர் காளிதாசரோட நூல்கள் வந்து என்ன அப்படின்னா குமார சம்பவம் ரகுவம்சம் சாகுந்தலம் மேகதூதம் ருது சம்ஹாரம் விக்கிரம ஊர்வசியம் மாளவி மாலவி காக்கினி மித்திரம் மாலவி காக்கினி மித்திரம் இதுதான் வந்து என்னன்னா காளிதாசரோட நூல்கள் காளிதாசருக்கு இத்தனை நூல்கள் இருக்கு முக்கியமான நூல்கள் இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குமாரும் ரகுவும் இருக்காங்க இவங்க வந்து என்னன்னா சாகனும்னு சொல்லி போறாங்க சாகணும் சொல்லி போனாதான் இறந்த ஆவியானதான் தான் மேகத்துக்கு போக முடியும் அதாவது வானத்துக்கு போக முடியும் அங்கே இருந்து என்னன்னா நம்மளை வந்து ஏமாத்தினவங்களை சம்ஹாரம் பண்ணணும் யார் வந்து ஏமாத்தினது அப்படின்னா ஊர்வசி ஊர்ல இருக்கக்கூடிய மாளவிகா ஏமாத்திட்டா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் காளிதாசர் காளிதாசருக்கு வந்து குமார சம்பவம் ரகுவம்சம் சாகுந்தளம் மேகதூதம் ருது சம்ஹாரம் விக்கிரம ஊர்வசியம் மாளவி காக்கினி மித்திரம் மாளவிகா கினிமித்திரம் இது எப்படி சொல்றது அப்படின்னா குமாரூர் ராகவும் வந்து என்னென்னா சாகணும்னு சொல்லி போகிறாங்க செத்து ஆவியாகி மேலே வானத்துக்கு அதை மேகத்துக்கு தான் சம்ஹாரம் பண்ண முடியும் யாரை சம்ஹாரம் பண்ண போகிறாங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய மாலவிக்கா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் வந்து என்னன்னா இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் இன்னும் நிறையா நூல்கள் இருக்குது இதுதான் முக்கியமான நூல்கள் மற்ற நூல்களை நம்ம வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ